வெல்கம் டு தமிழ் சினிமேக்ஸ். எக்ஸ்க்ளூசிவான சினி நியூஸை தெரிஞ்சுக்கிற சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மணிரத்னம் இயக்கியுள்ள பொன்னியின் செல்வன் படத்தின் பார்ட் 1 வெளியாகி ரொம்பவே வெற்றிகரமாக ஓடுச்சு. இந்த நிலையில் பார்ட் 2 வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு ரெடியாகிட்டிருக்கு. இந்த நிலையில் சென்னை அண்ணாநகரை சேர்ந்த வழக்கறிஞர் சார்லஸ் அலெக்சாண்டர் அப்படிங்கிறவங்க வந்து இந்த படத்துக்கு அகெயின்ஸ்டாக ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, கல்கி எழுதின பொன்னியின் செல்வன் நாவலை தழுவி மணிரத்னம் இயக்கியுள்ள பொன்னியின் செல்வன் படத்தில் வரலாற்றை கொஞ்சம் திருத்தி இயக்கி உள்ளதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறாரு. கொஞ்சம் மாடுலேஷன் வந்து பண்ணியிருக்காரு. முக்கியமாக இந்த படத்தில் இடம்பெற்றிருக்கிற வந்தியத்தேவன் பெயரை வந்து தவறாக பயன்படுத்தியிருக்கிறாரு. வரலாற்று அடிப்படையில் படங்களை எடுக்கும்போது எடுப்பதற்கு முன்னாடி உரிய ஆராய்ச்சி வந்து மேற்கொண்டிருக்க வேண்டும். ஆனால் மணிரத்னம் அதை வந்து சரியாக பண்ணலை அப்படின்னு நினைக்கிறேன். வரலாற்றில் உள்ள உண்மை பெயர்களை கல்கி பயன்படுத்தும் நிலையில் போர் தந்திரங்களில் சிறந்து விளங்கிய சோழர்களுக்கு அவமதிப்பு ஏற்படுத்தும் வகையில் மணிரத்னம் வரலாற்றை திரித்துள்ளதாக அந்த மனுவில் குறிப்பிட்டிருந்தார். அதோடு மத்திய அரசு மற்றும் இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறை ஆகியவற்றில் இந்த புகாரை அளித்து உரிய நடவடிக்கை எடுக்கும்படி உத்தரவிட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் அந்த லாயர் வச்சிருக்காங்க. அந்த மனுவில் அவர் முக்கியமாக வந்தியத்தேவன் கேரக்டரில் கொஞ்சம் மாடுலேஷன்ஸ் நிறையவே இருக்குது, அது சோழர்களை வந்து அவமதிக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறத மெயினாக சொல்லியிருக்காங்க. இந்த மனு சீக்கிரமே வந்து விசாரணைக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதே மாதிரி பல எக்ஸ்க்ளூசிவான சினி நியூஸை தெரிஞ்சுக்கிற சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.